ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகி அம்மா பேசுகிறேன். சுகி, நீங்கள் தினத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க, கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம் சொல்லியாச்சா. இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான கோவில் ஒன்று காமிக்க போகிறேன். நேற்று நான் அந்த கோவிலுக்கு போயிருந்தேன். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, சேலம் நாமமலை தெரியல உங்களுக்கு, ஏற்கனவே ஒரு தடவை அங்கே இருக்கிற சீனிவாச பெருமாளை உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அந்த நாமமலைக்கு அடிவாரத்திலே வந்து ஒரு கோவில் இருக்குது. என்ன கோவில் அப்படின்னாக்கா, ராஜேஸ்வரி அம்மன் அங்கே இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னாக்கா, லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ராஜேஸ்வரி அம்மனுக்கு வந்து சாமரம் வீசுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப 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 அமைதியாக இருக்கும் இந்த இடம். நீங்கள் எப்போ போனாலும் அமைதியை வேண்டி போகும்போது கண்டிப்பாக அந்த அமைதியும் நிம்மதியும் உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். நல்ல அம்மாவை கண்ணார பார்த்துட்டு அப்படியே மனசு குளிர அங்கே உட்காந்துருந்துட்டு வரலாம். ரொம்ப நிம்மதியான இடம், எந்த ஒரு வண்டி சத்தம் கூட கேட்காது, அந்த மாதிரி அமைதியாக. மலை மேலே ஏறினாதான் நம்மளுக்கு எந்த சத்தமும் கேட்காதுங்கிறல, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கீழேயே இருந்தாவே அப்படியே அந்த சில்னஸ் காற்றுக்கும் அந்த அமைதிக்கும் ரொம்ப ரொம்ப இதமாக இருக்கும். எப்போ? இந்த ஆடி மாதம். இப்போ வந்து 9/6/2022 தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இப்போ வந்து மண்டல பூஜை நடந்துகிட்ருக்கான். இந்த செவ்வாய்க்கிழமையோடு வந்து மண்டல பூஜை முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக இங்கே போய் இங்கே இருக்கிற ராஜேஸ்வரி அம்மனை பாருங்கள். எல்லாருக்கும் ராஜேஸ்வரி அம்மனோட அருள் ஆசி என்றைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற ராஜேஸ்வரி அம்மனை வேண்டிக்கலாமா? இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லவே இல்லையே, இங்கே இருக்கிற ராஜேஸ்வரி அம்மனுக்கு முன்னால் ஸ்ரீ சக்கரம் இருக்கும், அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சரி, நாளைக்கு பார்க்கலாமா? பாய். ராதே கிருஷ்ணா.